அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற சமையல் புதுமையான சுவையில் மசாலா தவா இட்லி தான் நாங்க செய்ய போறோம். அது வந்து ரொம்ப சூப்பரா அருமையா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மசாலா தவா இட்லி செய்யறதுக்கு அடுப்பு பத்த வச்சிட்டு இப்ப தோசைக்கல் அடுப்புல வச்சுக்கிறேன். இப்போ தோசைக்கல்லில் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். 6 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுடுறேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நைஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடுறேன். மேலே 2 பச்சை மிளகாய், அது காரத்துக்கு வந்து தனி மிளகாத்தூள் போட போகிறோம், அதனால் 2 பச்சை மிளகாய் வந்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுடுறேன். 4 கொத்து கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்குறேன், அதையும் போட்டுடலாம். 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, அதையும் போட்டுடலாம். தனி மிளகாத்தூள் 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன், போட்டுடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், மிளகுத்தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன். என்னங்க எல்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரி நம்ம சர்க்கரைக்கு வச்சுருப்போம் இல்லையா ஸ்பூன், அந்த ஸ்பூனால் தான் நான் எடுத்துருக்குறேன். இப்போ 3 ஸ்பூன் அளவு இந்த நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வதக்கிறதுக்கு. இந்த வெங்காய மசாலாவுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். மாவில் வந்து உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கோம். இப்போ இட்லி மாவு வச்சு தாங்க செய்ய போகிறோம். இட்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி மசாலாலாம் வாசனை போய் நல்லா வதங்கிடுச்சுங்க. ரொம்ப வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கடிப்படணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு இட்லி ஊற்ற போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பிரித்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வெங்காய மசாலாவை சரி பண்ணி வச்சுட்டோம். இப்போ மேலே இட்லி மாவு ஊற்ற போகிறோம். நம்ம வீட்டில் இட்லிக்கு மாவு அரைச்சி நைட்டு புளிக்க வச்ச இட்லி மாவு தாங்க எடுத்திருக்கேன். மேலே அதை இட்லி மாவு ஊற்றிடலாம். மேலே வந்து காரத்துக்கு இட்லி பொடி தூவுறங்க. நீங்கள் காரம் வேணும்னா மிளகாத்தூள் தூவினாலும் தூவிக்கலாம், லேசாக தூவிட்டுடலாம். மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுடலாம். மேலே கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாங்க. மூடி வச்சுருந்தாங்க, இட்லி ஊற்றிட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ திறந்து வந்து திருப்பி போட்டுடலாம். நம்ம வீட்டில் வந்து தவாவில் செய்யக்குள்ள நம்ம ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோம்னா கரெக்டாக வருங்க. நாங்கள் தோசைக்கல்லில் செய்கிறோம், காற்று வேறு அடிக்குது எங்களை வேலை செய்ய விடாமல்.
ஒரு பக்கம் வேகாமல் இருக்குது, வேகட்டும். திருப்பி போட்டு வேக வச்சுட்டாங்க, இப்போ எடுத்து வச்சிடலாம். மசாலா தவா இட்லி சூப்பராக ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். மசாலா தவா இட்லிக்கு தொட்டுக்கு எதுவும் தேவையில்லை, அது நமக்கு வேணும்னா தேங்காய் சட்னி எதை வேணால் தொட்டு சாப்பிட்லாம். இப்போ நான் அப்படியே சாப்பிட மசாலா தவா இட்லி ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.